தஞ்சாவூர் பட்டுப்பட்டியில இருந்து வந்திருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து நாங்க நாலு வருடமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே இப்ப இந்த புனிதந்திரனை தரிசிக்கிறதுக்கு நாங்க சிறப்பா இருந்துட்டு எங்களுக்கு மனநிமதியால எங்களோட ஊர் சார்பாக எங்க பட்டுப்பட்டியில இருந்து திரு இமானுவல்ராஜன் அண்ணா அவர்கள் தலைமையில நாங்க எல்லாரும் இங்க வந்து யாத்திரையா வந்து 38 பேர் இங்க போட்டல வந்து 4 வருஷமா தொடர்ந்து வந்துருக்காங்க. இலங்கை மக்களை பார்க்க இலங்கை எல்லாமே ஒற்றுமையா பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. எங்களுக்கு எல்லாமே ஒண்ணு ஒரே இடத்துல சேர்ந்து எல்லாரையும் பாக்குறப்ப எங்களுக்கு ஒரு நல்ல குதூலமா பாக்குறது ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கு. உன்னோட பேசி அவங்களுக்கு நல்லா இருக்கு. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த வருடம் நல்ல கூட்டமா இருக்கு. ஒரு வருடம் நல்லா தண்ணி ஏற்பாடு இதெல்லாம் குடிதண்ணீர் பாக்கி சுகாதாரம் டாய்லெட் எல்லாம் நல்ல வசதியா செஞ்சு கொடுத்துருக்காங்க. மூணு வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா சுத்தமா தூய்மையாக நல்லா இருக்கு. நல்லா போட்டு இது பண்ணி எல்லாரும் நல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கச்சத்தீவு அந்தோணியார் ஆலயத்திற்கு வந்து சென்ற பிறகு எங்களுக்கு மனதுக்கு ஒரு மன அமைதியும் ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படுகிறது. இந்த தலம் வந்து எங்கள் எல்லோருடைய மனதையும் கவர்ந்த ஒரு அந்தோணியாருடைய தலம். இந்த திருத்தலத்துக்கு வருடத்திற்கு ஒரு முறை பல்வேறு சோதனைகள் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஒரு நாள் முழுக்கும் பல்வேறு சோதனைகள் எல்லாம் கடந்து பொறுமையாக இருந்தால் இந்த விழாவிற்கு வருகிறோம். இதை வந்து இந்த தபசு காலத்தில் இரண்டாவது சனி ஞாயிறு விழாவாக கொண்டாடுகிறோம். இதை இரண்டு அரசுகளும் கலந்து பேசி வருடம் முழுவதும் இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்தனையோட நாளான செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது வருடத்தில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் பக்தர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வருவதற்கும் இவர்கள் இலங்கை மக்களோடு சந்தித்து இந்த திருவிழாவை எல்லோரும் அணைந்து கொண்டாடுவதற்கு அந்தோணியாருடைய பக்தர்களாகிய எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறந்தால் ஆகையினால் இரண்டு அரசுகளும் கலந்து பேசி வருடம் வருடத்தில் முழுவதும் முடியவில்லை என்றாலும் செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்தால் இந்த தீவு பல்வேறு வளர்ச்சி பெற்று பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்று தொழில்துறையில் முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன. அதனால் அந்தோணியாரின் பக்தர்கள் என்ற முறையில் இந்த கோரிக்கையை இரண்டு அரசுகளும் பரிசீலித்து எங்களுக்கு ஒரு நல்ல தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வினை இப்பொழுதே முன் சுவைத்து நம்பிக்கையோடு வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இங்கு இப்பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருட்கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித அந்தோணியாரின் பரிந்துரைகளால் தீமைகளில் இருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கு அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபுவையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்களும் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வெளியின ஒளி வீசின. அப்போது எளியாவும் மோசையும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு குதிரையாடி கொண்டிருந்தார்கள். பேதர் இயேசுவை பார்த்து, ராபி, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமாக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும்
எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழல், அந்த மேகத்தில் நின்று இன்று நமது இந்திய மக்கள் இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவு வருவதற்கு விசா யார்? புனித அந்தோனியா. ஆக நாம் இறைவனில் இணைந்தால் உலகில் எங்கேயும் செல்லலாம் என்ற அதிசயத்தை இன்று நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அருளப்பரி நற்செய்தி 14:12 சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னிலே நம்பிக்கை கொள்கின்றவர் என்னே போல் செய்வார், ஏன் என்னை விட பெரியவற்றையும் செய்வார் என்று. கோடி அற்புத புனித அந்தோனியா அந்த வார்த்தைக்கு இணங்க வாழ்ந்திருக்கின்றார். வார்த்தை கொல்லும் வெல்லும். ஒரு ஹிட்லரின் வார்த்தை அநேக மக்களை கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு கர்த்தர் இயேசுவின் வார்த்தை அநேக மக்களை இந்த பூமியிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. வார்த்தை மிக முக்கியம். வாக்கு எந்த நேரத்திலும் வீழ்த்தும் வாழ்த்தும். ஒரு வாக்கு கொடியவனை ஒரு நேரத்தில் வீழ்த்தும், நல்லவனை வாழ்த்தும். ஆக அந்த வார்த்தை வெளிவரக்கூடிய நாக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அன்னைக்கு மிருட்டண்டாக கச்சதீவத்துய அந்தோனியாருடைய திருத்தல பெருவிழா நல்ல முறையாக நடைபெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் காலையில இருந்து மக்கள் இந்தியாவில் இருந்தும் இலங்கையின் பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்த தீவுக்கு வருகை தந்து கொண்டு இருந்தார்கள். நேற்று மாலை 4:30 திருச்செப மாலையும் அதைத் தொடர்ந்து கொடியேற்றமும் சிலுவை பாதையும் திருப்பலியும் நற்கருணை விழா நிகழ்வுகள் நடைபெற்றது. ஏராளமான மக்கள் இந்த விழாவிலே பங்கு கொள்வதற்கு ஆர்வத்தோடு வலப்படல்களிலே வருகை தந்திருந்தார்கள். இன்றைய நாளிலே விழா நாளிலே காலை 6:00 திருச்செப மாலையும் தொடர்ந்து 7:00 விழா திருப்பலியும் நமது யாழ் மறை மாவட்ட குருமுதல்வர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பி ஞானபிரகாசம் ஆன் அடிகளார் தலைமையிலே இந்த விழாப்பலி நிறைவு பெற்றது. இதிலே 300 வரை குருக்களும் 100 கன்னியர்களும் இந்த விழாவிலே பங்கு கொண்டார்கள். அதைவிட பக்தர்களுடைய தொகை சென்ற வருடத்தை விட மிக அதிகமாக இருந்தது. 7500 பேருக்கு கிட்டே இந்த விழா பலியிலே மக்கள் கலந்து கொண்டார்கள். இது வருடா வருடம் இந்த மக்களுடைய தொகை பக்தர்களுடைய தொகையை அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அதற்கு காரணம் இங்கே மக்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பது தான் அதற்கு முக்கியமான காரணம். எங்களுடைய இலங்கை கடற்படையினரும் இந்த மக்களை சரியான முறையிலே கவனித்து அவர்கள் முன்னிட்ட இல்லத்துக்கு செல்வதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இந்த வேளையிலே இந்த விழா பலியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் இந்த விழா சிறப்பாக உதவி செய்த அனைவருக்கும் எங்களுடைய மறை மாவட்டம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கச்சத்தீவு அந்தோணியாலயத்தில் வந்து நியூஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து என்ன அப்படின்னா, இலங்கையில் இருந்து நம்முடைய தமிழ் மக்கள் வந்து அதிகமான பேர் கலந்துக்கிட்டாங்க. என்னுடைய உறவுகளை வந்து நம்ம நிற்கிறதுக்கு, அதாவது அதை விட வந்து நம்முடைய மக்களுடைய முகத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தெளிச்சு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த தெளிச்சி ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தினால வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், நல்ல ஒரு முயற்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால் மீண்டும் இப்படிப்பட்ட விழாக்களை வந்து சந்திக்கும் போது இரட்டிப்பான மகிழ்ச்சி தான். விழா என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் வந்து நம்முடைய உறவுகளை நம்ம புதுப்பிக்கிறதுக்கு, நம்முடைய தொப்புள்குழி உறவுகளை சந்திப்பதற்கு, மீண்டும் ஒரு புதிய ஒரு மறுமலர்ச்சி, புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி முன்னெடுத்து செல்வதற்கு, எல்லாரும் இணைஞ்சு செயல்படுவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு என்று. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இப்படிப்பட்ட உறவுகள் தொடரும். இப்படிப்பட்ட விழாவின் வழியாக நாங்கள் உங்களை சந்திக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது மிகவும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த உறவு ஒரு ரத்தம் சார்ந்த உறவு, ஒரு தொப்புள் கொடி உறவு, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு. இந்த உறவு என்றும் தொடரும். இதை யாராலும் எந்த ஒரு சூழ்நிலையாலும் முடிக்க முடியாது என்பதை உறுதிபட தெரிவித்துள்ளேன். எல்லா மக்களையும் ஒன்றாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். மேலும் எவ்வாறு நம்மளுடைய உறவுகள் வந்து குறிப்பிக்கப்படுகின்றன, ஒவ்வொரு மனிதனுமே நம்மளுடைய நான் உறவோடு வாழ வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதே நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. எனவே இங்கு ஒன்றாக இந்திய மக்களையும் இலங்கை மக்களையும் ஜெபிப்பதற்கும் இந்த சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக இருந்தது. அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். மேலும் இதை எங்களுக்காக ஏற்படுத்தி தந்தவர்களுக்காகவும், விசேஷமாக இந்த இடத்தில் நமக்காக எல்லாரையும் எல்லாவற்றையும் செய்து நமக்கு கொடுத்த ஆர்மி பீப்புள், நேவி நேவி பர்சனல்ஸ், அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு எல்லாவற்றையும் நமக்காக இரு நாடுகளையும் இணைப்பதற்காகவும் அவர்கள் விசேஷமாக உழைத்தார்கள். அவர்கள் அந்த உழைப்பு கூறுவதற்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு நாம் எவ்வளவு நன்றாக இருக்கும், நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வது என்பதை தான் நான் உணர்ந்து கொண்டேன். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எல்லோருக்குமே நாங்கள் நன்றி சொல்ல கற்பிக்கொண்டிருந்தோம். இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. எல்லோரும் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தந்து நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்ற மீண்டும் ஒரு முறை அந்த ஆசையை புதுப்பித்துக் கொள்ள இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது என்பதை நான் சொல்லுங்க. அனைத்து பயணிகளும் கீழே வருமாறு அன்புடன் கேட்டு சோழ பயணிகள் அனைவரும் கீழே வருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு கேட்டு பயணிகள் அனைவரும் வரும்.